ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரீசெண்டாக ஃப்ரெண்ட்ஸோட பாண்டிச்சேரி போயிருந்தபோது அங்கே உள்ள ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்னு அந்த மாதிரி நிறையவே ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டே ஒன் போன உடனே ஸ்விம்மிங் ஃபூலில் குளிச்சு முடிச்சோடனே சரியான பசங்க ஓகே சாப்பிட்லான்னு வெளில போயிருந்த போது கண்ணில் பட்ட ஹோட்டல் தாங்க இந்த ஷக்கீலா பாய் சாஃபர் டைனிங்னு. ஹோட்டல் பார்க்க சின்னதாக இருக்கிற மாதிரி அவங்களோட மெனு கார்டோட ப்ரைஸுமே ரொம்ப சின்னதாக தாங்க இருந்தது. எந்த ஐட்டமுமே 200 ருபீஸ்க்கு மேலே இல்லவே இல்லைங்க, எல்லாமே 200 ருபீஸ் கீழே தான் இருந்தது. செம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஹோட்டல்னே சொல்லாங்க. நான் அங்கே என்னென்னலாம் ட்ரை பண்ணியிருந்தேன் அதோட டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இவங்களோட ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டை தான் வந்து ஒரு ஹோட்டலாக மாற்றி வச்சிருப்பாங்க. அரௌண்ட் ஒரு 22-23 மெம்பர்ஸ் வந்து போய் உள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது ஸ்பேசிங்க. நான் இங்கே என்னென்னலாம் ட்ரை பண்ணியிருந்தேன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 பிரியாணி, பொரிச்ச பரோட்டா, அதுக்கு சைடிஷாக வந்து சிக்கன் குருமா, அதுக்கப்புறம் எக் கொத்து பரோட்டா, எக் சிலோன் பரோட்டாலாம் ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எது ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா பொரிச்ச பரோட்டாவும் சிக்கன் குருமாவும் மஸ்ட்ரி காம்போங்க. அவங்களோட சிக்கன் குருமா வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதில் நல்லா ஒரு பெரிய பீஸாகவே வச்சு தருவாங்க. 130க்கு ஒரு சம வர்த்தான சிக்கன் குருமானே சொல்லுவாங்க, மஸ்ட்ரி அங்க. நெக்ஸ்ட் இங்கே கிடைக்கிற சீரக சம்பா பிரியாணிங்க. சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணிங்கன்னா மட்டன் பிரியாணியோட குஸ்கா வச்சுட்டு நல்ல ஒரு பெரிய பீஸை வச்சு நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி எத்தனை தருவாங்க. மட்டன் பிரியாணினா ஒரு 2-3 பீசஸ், சின்ன பீசஸாக 3 பீசஸ், கொஞ்சம் மீடியமான பீசஸ்னால் 2 பீசஸ் வச்சு நம்மளுக்கு மட்டன் பிரியாணி தருவாங்க. அதுக்கு முன்னாடி இவங்களோட கிரேவி வந்து கொடுத்துருவாங்க, அது ஊற்றி சாப்பிடும் போது தான் பிரியாணியோட டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா மாறுது. எனக்கு இங்கே சிக்கன் 65 பிரியாணி தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எனக்கு அந்த பீஸ், அந்த குழம்புல இருக்கிற பீஸை வந்து இந்த பிரியாணிக்கு சாப்பிட்றது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஆனால் சிக்கன் 65 பீஸ் பிரியாணி வந்து சூப்பராக இருந்தது. பீஸும் நல்லா டென்டரியாக இருந்தது. அவங்களோட மசாலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 65 மசாலா, 65 பிரியாணி கேட்ட உடனே தான் போய் 65 எண்ணெயில் சூடாக பொறிச்சு அதுக்கப்புறம் பிரியாணிக்குள்ளே வச்சு எத்தனை தராங்க. இங்கே வந்து 65 பிரியாணி வந்து ஒரு மஸ்ட்ரைனே சொல்லுவேன். இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கும் போதே சில்லி சிக்கன் ஒன்று ஆர்டர் பண்ணுவாங்க, அதை எடுத்துகிட்டு வந்தாங்க. அது பார்த்தா சில்லி சிக்கன் மாதிரியே இல்லை, என்னன்னு கேட்டால் இப்படி தான் நாங்கள் செஞ்சு தருவோம்னாங்க. ஆனால் நான் எதிரியே பார்க்கலங்க, சாப்பிட்ட அப்புறம் அது வேற லெவல் மேட்டராக இருந்ததுங்க. அப்படியே பிச்சு போட்டு, கோழி பிச்சு போட்டது மாதிரி இருந்தது, செம்ம டேஸ்ட்டு. நெக்ஸ்ட் இவங்ககிட்ட ட்ரை பண்ண எக்லாபா வந்து உள்ள ஸ்டஃபிங் பயங்கரமாக இருந்ததுங்க, செம்ம சாஃப்டாகவும் இருந்தது. அந்த பொரட்டா அப்படி அந்த சூடு பண்ணனால செம்ம சாஃப்டாகிடுச்சு. அவங்க கொடுத்த கிரேவியோட சாப்பிட்றதுக்கு தட்டாலடியாக இருந்தது லாபா இவங்ககிட்ட. கடைசியாக இது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஆனியன் தூக்கலாக ஒரு கலக்கி ஒன்று சாப்பிட்டோங்க. இவங்ககிட்ட அந்த கிரேவி நல்லா இருக்கனால கலக்கி வந்து சூப்பராக இருந்தது. குழம்பு கலக்கி நாங்கள் என்னென்னலாம் சாப்பிட்டோம் அதோட ரேட்லாம் என்னென்னு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. அதுக்கப்புறம் எங்கே எக்ஸாக்ட் லொக்கேஷன் இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும்.